ரங்கநாய சமேத ரங்கநாத பரபிரமணியனமாக நம்மளை ஆண்டி நம்மளை ஆட்சி பண்ணி இருக்கக்கூடிய நம்முடைய பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியன் என்று சொல்லக்கூடிய இந்த சன்னிதானத்திலே அகண்ட காவேரி நதிக்கரையிலே இந்த வருடத்திலே இரண்டு அமாவாசைகள் வந்திருக்கிறது. அதனால் அனைவர்களுக்கும் ஒரு குழப்பமான முறையில் எந்த அமாவாசையை நாம் கடைபிடிப்பது என்பது அனைவர்களுக்கும் ஒரு குழப்பமான முறையில் இருந்தபோதிலும் அதற்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இந்த இரண்டு அமாவாசைகளானது இரண்டு வருடங்கள் இரண்டரை வருஷத்துக்கு ஒருக்க இந்த அமாவாசை இது போன்று வரும். அப்பொழுது நம்மளுக்கு எந்த அமாவாசை செய்ய வேண்டும் என்பது சம்பிரதாயங்கள் சொல்லப்படுகின்றது. முதல் அமாவாசை இல்லாமல் இரண்டாவது அமாவாசையில் இந்த தர்ப்பணங்கள் பண்ணணும். இந்த தர்ப்பணத்தில் என்ன சுவாமி எல்லாமே பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. மாதந்தோறும் செய்யக்கூடிய, அதாவது மாதம் மாதம் பண்ணிக்கிட்டு இருப்பா அமாவாசை, அதேமாரி கிரகணத்துக்கு பண்ணுவா, மத்திய அஷ்டமியில் பண்ணுவா, தட்சிணாயன உத்தராயணம் இன்றைக்கி தட்சிணாயனன்ற புண்ணிய காலத்தில் பண்ணுவா, இப்படியெல்லாம் பண்ணுறவா இன்றைக்கி திலங்கள் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வருடத்தில் எதுவுமே பண்ணுறதில்ல, சார்தம் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணாமல் நாங்கள் ஆடி புரட்டாசி தை அமாவாசை மட்டும் செய்கிறோம் என்றால், வரக்கூடிய 31ஆம் தேதி ஆடி மாதம் 31ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையில் பண்ணுவது சிறப்பு. ஏன்னா பிதர்கள் எல்லாம் வந்து அன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்களாம், நாம் தர்ப்பணம் பண்ணுவோமா சார்தம் பண்ணுவோமா அப்படிங்கிறதுக்கோசரம் ஆடி அமாவாசை அந்த வரக்கூடிய 31ஆம் தேதி ஆகஸ்ட்டு 16ஆம் தேதி செய்தால் ரொம்ப சிறப்பானது. ஆயினாலே அனைவரும் குழப்பப்பட வேண்டாம். தர்ப்பணங்கள் பண்ணுறவா தாராளமாக பண்ணிக்கலாம், ரெண்டு தர்ப்பணமும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் சார்தங்கள் பண்ணுறவா நான் இது வரைக்கும் பண்ணாதவா 31 பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படியே இன்றைக்கு வந்திருந்தாலும் தர்ப்பணங்கள் பண்ணலாம், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு செய்யாமல் இருந்தாலும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அன்று செய்தாலும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் தில தர்ப்பணமானது ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கின்றன என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ் ஸ்ரீனிவாசன், புரோகிதர் சங்கம், ஸ்ரீரங்கம். அரங்கநாதரை தரிசிக்க வரும் பக்தர்கள் அருள்மிகு ஆஸ்தானம் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாநாட்டுடன் வரவேற்கிறது. இங்கிட்டு பார்த்தேன், கிழக்கு பார்த்தேன், அப்படியே பண்ணுங்க, அப்படியே நில்லுண்ண, அப்படியே பண்ணு, திரும்பி இங்கிட்டு திரும்பி இப்படி கிழக்கு பார்த்து பண்ணு, அப்படியே All right.
சின்ன கையில் இருக்க கருப்பையை கழட்டி முடிச்ச கழட்டி போடுங்க. ரங்கநாய சமேத ரங்கநாத பரபிரமணியனமாக நம்மளை ஆண்டி நம்மளை ஆட்சி பண்ணியிருக்கக்கூடிய நம்முடைய பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியன் என்று சொல்லக்கூடிய இந்த சன்னிதானத்திலே அகண்ட காவேரி நதிக்கரையிலே இந்த வருடத்திலே இரண்டு அமாவாசைகள் வந்திருக்கிறது. அதனால் அனைவர்களுக்கும் ஒரு குழப்பமான முறையில் எந்த அமாவாசையை நாம் கடைபிடிப்பது என்பது அனைவர்களுக்கும் ஒரு குழப்பமான முறையில் இருந்தபோதிலும் அதற்கு நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இந்த இரண்டு அமாவாசைகளானது இரண்டு வருடங்கள் இரண்டரை வருஷத்துக்கு ஒருக்க அந்த அமாவாசை இது போன்று வரும். அப்பொழுது நம்மளுக்கு எந்த அமாவாசை செய்ய வேண்டும் என்பது சம்பிரதாயங்கள் சொல்லப்படுகின்றது. முதல் அமாவாசை இல்லாமல் இரண்டாவது அமாவாசையில் இந்த தர்ப்பணங்கள் பண்ணணும். இந்த தர்ப்பணத்தில் என்ன சுவாமி எல்லாமே பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறி. மாதந்தோறும் செய்யக்கூடிய அதாவது மாதம் மாதம் பண்ணிக்கிட்டு இருப்பா அமாவாசை, அதேமாரி கிரகணத்துக்கு பண்ணுவா, மத்திய அஷ்டமியில் பண்ணுவா, தட்சிணாயன உத்தராயணம் இன்றைக்கி தட்சிணாயனன்ற புண்ணிய காலத்தில் பண்ணுவா, இப்படியெல்லாம் பண்ணுறவா இன்றைக்கி திலங்கள் பண்ணலாம். ஆனால் நாங்கள் வருடத்தில் எதுவுமே பண்ணுறதில்ல, சார்தம் பண்ணுறதில்ல, எதுவுமே பண்ணாமல் நாங்கள் ஆடி புரட்டாசி தை அமாவாசை மட்டும் செய்கிறோம் என்றால் வரக்கூடிய 31ஆம் தேதி ஆடி மாதம் 31ஆம் தேதி வரக்கூடிய அமாவாசையில் பண்ணுவது சிறப்பு. ஏன்னா பிதர்கள் எல்லாம் வந்து அன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டு இருப்பார்களாம், நாம் தர்ப்பணம் பண்ணுவோமா சார்தம் பண்ணுவோமா அப்படிங்கிறதுக்கொசரம் ஆடி அமாவாசை அந்த வரக்கூடிய 31ஆம் தேதி ஆகஸ்ட்டு 16ஆம் தேதி செய்தால் ரொம்ப சிறப்பானது. ஆயினாலே அனைவரும் குழப்பப்பட வேண்டாம். தர்ப்பணங்கள் பண்ணுறவா தாராளமாக பண்ணிக்கலாம், ரெண்டு தர்ப்பணமும் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் சார்தங்கள் பண்ணுறவா நான் இது வரைக்கும் பண்ணாதவா 31 பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அப்படியே இன்றைக்கு வந்திருந்தாலும் தர்ப்பணங்கள் பண்ணலாம், அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இன்றைக்கு செய்யாமல் இருந்தாலும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அன்று செய்தாலும் பிதர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நாம் செய்யக்கூடிய தர்ப்பணம் தில தர்ப்பணமானது ஆசீர்வாதங்கள் என்றென்றும் கிடைத்து கொண்டே இருக்கின்றோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ் ஸ்ரீனிவாசன், புரோகிதர் சங்கம், ஸ்ரீரங்கம்.